என் பிள்ளை பஞ்சாயத்தில் வளர்த்தா, பஞ்சாயத்தில் வளர்க்கும்போது ஒரு பிரச்சனைனால நான் வேலைக்கு அனுப்பலன்னு சொல்லாமல் அதுக்கு வரும் பஞ்சாயத்தில் வந்து நான் இருக்கிறேன், நீ அனுப்பிவிடு உன் பிள்ளை நான் பார்த்துக்கிஞ்சு கிளாக்குறேன், சரின்னு அனுப்பிட்டேன். அந்த முத பிரச்சனையிலேயும் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தால் கூட சேர்ந்த ஒரு சங்கரி. ரெண்டாவது பிரச்சனைக்கும் அவன் நான் 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பியிருக்கா என் பொண்ணு, 9 மணிக்கு கிளம்புனா இப்போ 10 மணிக்கு 4:30 வந்திருக்கா, வண்டி ஏற்றி விட்டுருக்கா, வண்டி ஏற்றி விட்டுட்டு 10:30 தான் பஸ் ஏறிக்கோ, 10 மணிக்கு வந்து ஸோ கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு முழுங்குறா. மிழுங்கிட்டு திரும்ப சூசைட் பண்ணிக்கணும்னு சும்மா 2-3 மாத்திரையை போட்டு ஆஸ்பத்திரியில் இருந்துருந்தால எங்களுக்கு வேலை போயிடும் அவட்டு போய் கேட்டா போ அதிகாரிய சொன்னேன்னா அவன் நாங்கள் போய் கேட்டேன்னா அதே எங்களுக்கு வேலை போயிருமா இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் எனக்கு போய் கேட்க அப்படிங்க திரும்பி உங்களுக்கு ஆணோ பொண் பேரனோ பேத்தியா வரும் அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, பேரனோ பேத்தியா வரும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இல்லை சார் நகையோட போயிருக்க உயிருக்கு எதுவும் ஆபத்துனா அப்படி ஆபத்தெல்லாம் வராதுமா அப்படின்னு என்ன சொல்லி மழை கட்டிட்டாங்க. நானும் காவல்துறையை பார்த்து டெய்லியும் வாரத்தில் 3-4 நாளைக்கு போய் சந்திச்சு பார்த்து வந்தேன். விளையாட்டுறத போய் கேட்டதுக்கு நீதியை கேட்டதுக்கு சரி அந்த பொண்ணு எதுவும் கேட்க மாட்டேங்குங்களே, நீங்கள் நான் போய் தீ குளிக்கிறேன் இல்லை நான் போய் மா ரோக்கரை குடிக்கணும்னு சொன்னேன், நீ இறங்கி போமா அப்படின்ட்டாங்க விளையாட்டுல. அன்னைக்கு தான் இந்த செய்தி வந்தது எனக்கு, இந்த வீட்டு சாவி எல்லாமே அது அன்னைக்கு தான் வந்தது என் வீட்டுக்கேமோ. இது உங்கள் சாவியான்னு கேட்டாங்க, ஆமான்னு அண்ணன் சாவி என் கையில் கொடுக்கல, பூட்டு ஏற்கனவே ஒரு பேர் பூட்டு சரியில்லைன்னு சொல்லி பூட்டு மாற்றிருந்தேன். அந்த பூட்டை என்ன செஞ்சாக்க கொண்டாங்கம்மா அப்படின்னு அந்த பூட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதனால வரைக்கும் இந்த பொண்ணு தான் எனக்கு எதுவுமே கன்ஃபார்மாக காட்டவில்லை. அதுக்கு பிறகு நான் நேராக கோர்ட்டுக்கு போனேன், ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்லேயே போட்டிருக்கேன், நீங்கள் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. நேற்று கேட்டதுக்கு நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோன்ட்டாங்க காவல்துறை, நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டிச்சுன்னு நான் கேட்குறேன்னுக்கா 2 நாள் தெரியும், 2 நாள் தெரியும் இப்போ 7வது மாதம் அந்த மாதத்தில் 12ஆம் தேதி 6 மாதம் முடிஞ்சு, இது 7வது மாதம். நான் 99 எங்கள் வீட்டுக்கார் இறந்து நான் அதுலேருந்து கொத்த வலை பார்த்து நைட்டும் பகலும் கொத்த வலை பார்த்து பிள்ளைகளை படிக்க போட்டு எனக்கு எங்களை யாருமே இல்லை உதவி இல்லாமல் நான் படிக்க போட்டேன், எனக்கு தாய் தாப்புன்னு இல்லை இறந்து போனாங்க. நான் ஒத்தில்லாத இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்தேன், கொண்டு வந்து பிரச்சனை இல்லாமல் என் பிள்ளைய கொண்டு போய் அநியாயமாக கொலை பண்ணி தீக்கு குளிக்க வச்சுட்டாங்களே அடிச்சு. இதுக்கு நீதி நீங்கள் நியாயம் கேட்டு கொடுக்கணும், நீதி நீதி யாரும் வணங்கணும்.